நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு, ஸ்பைனல் இன்ஜுரி, ரிட்டர்னல் டேமேஜ் ஆகிருக்கு. சாரி சார், இனிமேல் அவருக்கு இடது கண் பார்வை தெரியும். என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இல்லை, சும்மா தான் அந்த பக்கம் வந்தேன். பப்ஜி பேன் பண்ணிட்டாங்களாண்ணே? ஆமாம், செம சீன் ஆகிடுச்சு. இல்லை, அதுக்கு பதிலாக ஏதோ ஃபாஜின்னு கொண்டு வராங்களா, அது எப்படி இருக்குமோ தெரில. அதான் போஸ்டே காப்பின்னு தெரிஞ்சிச்சு. கேம் மட்டும் எப்படி இருக்குமோ, நமக்கு ஏதோ ஃபோன் பறக்காமல் இருந்தால் சரி. இதில் வேற நீட்டுன்றாங்க, இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரில. அவன் நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். யார் அது? இங்கே இருக்கிறதே ஒரு மாதிரியாக இருக்கடா. நான் போகிறேன். ஏனே போகிறீங்க? அவனை போக வைப்போம். இவனை பார்த்தா மச்சான் பயப்படுறீங்க? இவனே ஒரு ஒத்தக்கண்ணன் தான். ஏன் மச்சான், ஒத்த கண்ணை வச்சுட்டு இந்த சிரிப்பு சிரிக்கிறானே? ரெண்டு கண்ணு இருந்தால் என்ன சிரிப்பு சிரிப்பான்? ஏண்டா டேய் ஒத்த கண்ணா, டேய் இங்கேருந்து கிளம்புறியால் உன்னை அடித்து அனுப்பணுமா? எந்திரிட்டா டேய். என்னடா அவன் என்ன பண்ணாலும் போக மாட்டான். சரி வா போ. இந்த பக்கம் ஒன்றும் இல்லைடா, ஒரு வாரமாக ஒருத்தனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு அட்டம் இருக்குடா. என்னடா சொல்ற? பார்த்தேன், தினம் இந்த ரூட்ல தான் வரேன். அதான் நாளைக்கு என்ன காசை பற்றி ஏன் கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்டா. ம், என்னடி உனக்கு பிரச்சனை? போ. ஆ,
எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்கள் அப்பா ஃபாரினை வேலை பார்க்குறாரு. உன்னால் ஒரு ரூபா தர முடியுமாடா? எங்கள் அப்பா எனக்கு லட்ச லட்சமாக அனுப்பிவிடா. உன்னை பார்த்தால எனக்கு அருவறுப்பாக இருக்குடா. நான் தான் வீட்டில் பேசிட்டேன்னு சொல்கிறேன்ல, கண்டிப்பாக நம்ம கல்யாணம் தான். சரியா? ம், சரி. வேறு என்ன? சரி, நான் அப்புறம் கூப்பிட்றேன். சொப்பா, என் பேர் செல்வம், நான் தான் உங்கள் அப்பா. நீ சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு காராசனில் உன்னோட இடது கண் பார்வை தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. உன் தலையில் ஏற்பட்ட காயத்தால் உனக்கு நிறைய விஷயம் மறந்துருக்கும். என் கண்ணை கொடுத்து என் சொத்தையெல்லாம் விற்று உனக்கு ஆப்ரேஷன் பண்ணேன். நீ வசதியாக வாழும்னு ஒரு நல்ல குடும்பத்தில் உன்னை தத்து கொடுத்தேன். இருக்கிற ஒரு கண்ணை வச்சு உன்னை பார்த்துட்டே வாழலாம்னு நினச்சேன். என்னை பார்த்தாலே அருவறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டேன். இனிமேல் நான்